ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம்னா செகண்ட் ஹேண்ட் வண்டியெல்லாம் சேல் பற்றி போட்டுட்ருக்கோம், மற்றும் அதோட ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். அதன் வகையில் நம்ம இன்றைக்கி எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சு முடியும். நம்ம இன்றைக்கி எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா 12 வீல் லாரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஈச்சர் 12 வீல் வண்டிங்க. மாடல்னு பார்த்தோம்னா 2015 மாடலுங்க. நம்பர் ஆஃப் ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. வண்டியோட கண்டிஷன்னு பார்த்தோம்னா நல்லா தெளிவாக இருக்குங்க, நல்லா பக்காவாக இருக்குங்க. பாடின்னு பார்த்தோம்னா நல்லா பக்காவாக இருக்குங்க. குறுக்கட்டை எல்லா கட்டையுமே பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பாடி பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம்னாலும் நல்லா பக்காவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. எல்லாமே மர பாடி தாங்க. சைடில் பார்த்தோம்னா பம்பர், 2 பம்பரு, பேக்கில் 1 பம்பர், மொத்தம் 3 பம்பர் அவங்களே தந்துடுறாங்க. நல்லா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி பார்த்தோம்னா. அதே மாதிரி கேபின்னு பார்த்தோம்னா, இப்போ தான் ரீசெண்டாக வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது புது வண்டி கேபின் மாதிரி தாங்க இருக்குது சொல்லப்போனால். பேட்டரின்னு பார்த்தோம்னா நல்லா பக்காவாக இருக்குங்க, பக்காவான கண்டிஷனில் தாங்க இருக்குது பேட்டரி பார்த்தோம்னா. வண்டியோட எப்சினின்னு பார்த்தோம்னா 2022 டிசம்பர் மந்த் வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு தாங்க இருக்குது, அதாவது 2021 வரைக்கும் இருக்குங்க. டயர்னு பார்த்தோம்னா 75% கண்டிஷனில் இருக்குங்க. எல்லாமே பார்த்தோம்னா ஒரிஜினல் டயர் கிடையாது. 8 டயர் பார்த்தோம்னா ஒரிஜினல் டயர் போட்டிருக்குங்க. 4 டயர் பார்த்தோம்னா ரீடேட் டயர் தாங்க போட்டிருக்கு. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்தோம்னா நாமக்கல்ல தாங்க இருக்குது. நல்லா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி பார்த்தோம்னா, நல்லா தெளிவாக இருக்குங்க. இப்போ தான் ரீசெண்டாக எப்சி கட்டியிருக்காங்க. எல்லாமே சரி பக்காவாக இருக்குங்க. பழகையெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று கூட விரிசல் விடாமல் நல்லா பக்காவான கண்டிஷனில் தாங்க இருக்குது. வண்டியோட கரண்ட் லொக்கேஷன்னு பார்க்க போனோம்னாலும் நாமக்கல்ல தாங்க இருக்குது. வண்டி பார்த்தோம்னா நல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க, நல்லா வெல் மெயின்டைன்டு வண்டின்னு தாங்க சொல்லணும். வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தோம்னா 10 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. குறைக்க முடிஞ்சால் கொஞ்சம் குறைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க. மேலும் இது மாதிரி நிறைய கார், நிறைய லாரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.